हेलो फ्रेंड्स, वेलकम टू ग्रेसी हाउस। இன்னைக்கு நம்ம எப்படி ஈஸியாக பூ கட்ட கற்றுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பூவை வச்சு கற்றுக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தொடப்பு குச்சி எடுத்துக்கோங்க. தொடப்பு குச்சி வச்சு தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். தொடப்பு குச்சின்னு இல்லை, எந்த மாதிரியான குச்சி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தொடப்பு குச்சி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி, 1 இன்ச், 1.5 இன்ச் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்ததும் பூவில் கட்டினோம்னா அந்த காம்பெல்லாம் ஒடிஞ்சிரும், நமக்கு பூ கட்டணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம குச்சியில் கட்ட ஆரம்பித்தோம்னா நமக்கு அந்த காம்பு ஒடியும் அப்படின்ற ப்ராப்ளம் இல்லை. குச்சிங்கிறதுனால அது ஒடியாது, நம்ம ஈஸியாகவும் கற்றுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பூ கட்டுற நூலை எடுத்து எப்படி கட்டலான்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. பூ கட்டுற நூல் தான் இல்லை, நம்ம கற்றுக்கிறதுனால எந்த மாதிரி நூல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நூலை பிடிச்சிட்டு இந்த குச்சியை நம்ம அந்த நூலுக்கு மேலே வச்சு நல்லா சுற்றுங்க. ஒரு சுற்று சுற்றணும் இந்த மாதிரி, ஒரு சுற்று சுற்றி. அதுக்கப்புறம் என் கையை, என் விரலை எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் கற்றுக்குவீங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுற்றணும். இந்த மாதிரி ஏன் சுற்றுறோம்னா, அந்த மாதிரி நம்ம பூ கட்டும் போது அந்த மாதிரி சுற்றினா தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கும், பூ கட்டுறது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப தூர தூரமாக இருக்கும், அது ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த மாதிரி பூ கட்டி கற்றுக்கிட்டு நீங்களே பூ வாங்கி கட்டி உங்கள் தலையில் வச்சு பாருங்கள். அது ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நாமளே கட்டின பூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். யாரோ கட்டி நம்ம வச்சுட்டு போகிறதுக்கு பதில் நாமளே கட்டி, அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாமளே கட்டணுங்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல நமக்கு. எதுவுமே தெரியலங்கிறதுக்கு பதில் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நாமளே செய்யும் போது நமக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குச்சி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. எடுத்ததுமே எதுவும் வராது, நம்ம கற்றுக்கிட்டால் தான் எதுவும் நம்மளுக்கு பழக பழக தான் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குச்சி வச்சு எப்படி கட்டுறது நம்ம கற்றுக்கிட்டோம். இதே மெத்தட் தான் நம்ம பூவுலையும் கட்டணும். எடுத்ததும் நம்ம சின்ன சின்ன காம்பு இருக்கிற மல்லிப்பூவெலாம் கட்ட முடியாது. இந்த மாதிரி நீல நீளமாக இருக்கிற காம்பு இருக்கிற பூவை தான் நம்ம கட்ட கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம குச்சி வச்சு எப்படி கட்டணுமோ அதே மாதிரி தான், குச்சிங்கிறதுனால நம்ம ஒன்று ஒன்றா வச்சு கட்டணும். இது வந்து பூ வந்து ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டணும், இல்லைனா நீங்கள் ஸ்டார்டிங்கில் மூணு மூணாக வச்சு கூட கட்டுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த காம்பு வந்து கட் ஆகாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி நூலை வந்து நம்ம பூவில் சுற்றும்போது ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க, அந்த காம்பு வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் பூ நிறைய வேஸ்ட் ஆகிடும். அதனால் அந்த நம்ம இப்போ சுற்றணும்ல, பூவை சுற்றுறோம்ல விரலில் இருந்து, அந்த மாதிரி சுற்றும்போது கொஞ்சம் லூஸாகவே சுற்றுங்க. அந்த இழுக்கிறத வந்து லூஸாகவே இழுங்க, அப்போ தான் வந்து காம்பு வந்து கட் ஆகாது. நம்ம லூஸாக சுற்றுறதுனால பூ ஒன்றும் கலண்டு விழாது, அது கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் கட்டி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் அது வந்து உங்களுக்கு புரியும். இது மாதிரி சுற்றும் போதும் டைட்டாக இழுத்துறாதீங்க, கட் ஆகிடும். பூனாலே கொஞ்சம் சாஃப்ட் தாங்க, கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணும். இந்த மாதிரி இழுக்கும் போது லூஸாகவே இழுங்க, உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே புரியும் நான் எப்படி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இழுங்க. சிலர் எவ்வளோ தான் கட்டினாலும் எனக்கு பூ ரொம்ப தூர தூரமாக வருது, நெருக்கமாக வரவே இல்லை, அது நெருக்கமாக இல்லைனாலே பார்க்க அழகாக இருக்காது,
இது பாருங்கள் நான் கட்டுறத, இது மாதிரி சுற்றி உங்கள் விரலால் அந்த பூவை தள்ளணும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ இது மாதிரி பூ வச்சு சுற்றிட்டு இது மாதிரி விரலில் தள்ளுங்க. தள்ளிட்டு இது மாதிரி கட்டினீங்கன்னா தான் அது கொஞ்சம் நெருக்கமாக வரும். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தூரம் கட்டியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பூ கட்டும்போது பூவை கசக்கிடாதீங்க, அதுவும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் விரலை வச்சு நீக்கி விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் அந்த பூ வந்து வேஸ்ட் ஆகாமல் அழகாக இருக்கும். அதே மாதிரி பூ பூத்த பிறகு நம்மளால் கட்ட முடியாது, பூ முட்டாக இருக்கும் போதே கட்டிடுங்க. நான் இப்போ பூத்துடுச்சு, நான் பறைச்சி வச்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. Thanks for watching.